உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி இருக்காங்க, மனோகரி ஆண்டியும் இருக்காங்க, அவங்களோட போய் தூங்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அஞ்சலி, கோ டு யுவர் ரூம். போன்னு சொல்றேன்ல. சரி சரி, லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு போ. சார், சின்ன குழந்தை சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை, தனியா தூங்க பயமா இருக்குன்னு இங்க வந்திருக்கா. அவகிட்ட இப்படிதான் ஹார்ஷா பேசுவீங்களா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என் பொண்ணு கிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன். அத க்வெஸ்சன் பண்ண உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ரைட்ஸ் இல்ல? எப்படி ரைட்ஸ் இல்லன்னு சொல்றீங்க? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அஞ்சலி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ உங்களால காப்பாத்த முடிஞ்சுதா? முடியல. என்னதுன்னு தேடி வந்தீங்க? அப்போ நான் கேள்வி கேட்பேன். எப்ப பார்த்தாலும் இது நன் ஆஃப் யூ பிசினஸ். உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த உறவும் இல்ல. குழந்தைய விட்டு போன சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி நான் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா என்ன எதுக்கு கேர் டேக்கரா கூட்டிட்டு வந்திருக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போறதால உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? சும்மா மூச்சுக்கு மூச்சு ஏன் குழந்தைங்க ஏன் குழந்தைங்கன்னு வாய்க்கு வார்த்தை சொன்னா மட்டும் போதாது சார். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்போ எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதை பத்தின கவலையும் இல்லையே. நீங்க தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த உலகத்துக்குள்ள குழந்தைங்க பிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் எந்த குழந்தையும் வராது சார். நீங்க தான் குழந்தைங்களோட உலகத்துக்கு அடாப்ட் ஆகணும். எதுவுமே பண்ணாம சும்மா கோவம் மட்டும் படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கேட்டீங்கல்ல உங்க குழந்தைங்க உங்களுக்கு திரும்ப வேணும்னு. அவங்க உங்களுக்கு திரும்ப வேணும்னா அது என் கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. எப்போ உங்க குழந்தைங்க நீங்க கூப்பிடாம உங்க கிட்ட வருதோ அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் எனக்கான தேவை இங்க இருந்துட்டு தான் இருக்கும். நானும் இந்த வீட்டுல தான் இருப்பேன். நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.